ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரியாஸ். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரிசல்ட் டாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு மேட்ச் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ச்சும் ரெசல்மேனியாவில் நடக்க நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு மேட்ச் என்னன்னா பிரிக்கி லென்ச் வர்சஸ் பியங்கா பெல்லர், செகண்ட் மேட்ச் சார்லட் வர்சஸ் ஷாஷா பேங்க்ஸ். நம்ம பிரிக்கி லென்ச்சை பொறுத்தவரையும் அவங்க ரிட்டர்ன் ஆயிட்டு ஃபஸ்ட்டு பியங்கா பெல்லர் மேட்ச்சில் தான் இன்வால்வ் ஆகி ராவ் மென்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அதே மாதிரி ஷாஷா பேங்க்ஸ் இன்ஜுரியில் இருக்காங்க. அவங்க இன்ஜுரியில் இருந்து ரிட்டர்ன் வந்து சார்லட் ஃப்ளேர் அட்டாக் பண்ணி ஃபியூடை கண்டினியூ பண்ணி ரெசல்மேனியாவில் முடிக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரிசல்ட் டாக்ஸ். நம்ம ரெசல்மேனியா டே ஒன் மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு உமன்ஸ் மெயின் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு மேட்ச்சும் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் அவ்வளோ கெத்தான மேட்ச்லாம் இல்லை. ஏன்னா சார்லட் வர்சஸ் ஷாஷா பேங்க்ஸ் பல முறை நடந்திருக்கு. பிக்கி லென்ச் வர்சஸ் பியங்கா பெல்லரும் ஒரு ஓல்டு மேட்ச். அதனால் இந்த ரெண்டு மேட்ச்சும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மேட்ச் தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி லிட்டா வேற சார்லட்டை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரு கூடயும் ஒரு ஃபியூடு போயிட்டு ரெசல்மேனியாவில் மேட்ச் வருமானு தெரியல. பட் இதுவும் ரூமர்ஸாக தான் போகுது. இந்த மேட்சும் நல்ல உமன்ஸ் மெயின் ஈவெண்ட், ரெசல்மேனியா 35 மாதிரி ஒரு நல்ல ஒரு மெயின் ஈவெண்ட் தந்தால் நல்லாயிருக்கும். நம்ம லிட்டாவை பொறுத்தவரையும் அவங்களுக்கு AEW ஆஃபர் வந்திருக்கான், ஆனால் அவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸ் ராயல் ரம்பிள் வின்னர்ஸ் பெய்லி, அலெக்சா பிளஸ்ஸா, ஷாஷா பேங்க்ஸ், இந்த மாதிரி பெட்டிங் ஹார்ஸ் இவங்க பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. என்னோட விஷயம் என்னன்னா, ரேண்டா ரோசி ரிட்டர்ன் ஆகிட்டு ரேண்டா ரோசி வர்சஸ் பிக்கி லஞ்ச் இல்லைனா ரேண்டா ரோசி வர்சஸ் சார்லட் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரேண்டா ரோசி ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அதே மாதிரி த பெல்லா டியூன்ஸ் வேறு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அவங்க ரெசல்மேனியாவில் உமன் சாம்பியன் வாங்க நிறையா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நியூஸ்னால், நம்ம ஹிட்ரோவில் இருந்த டாப் டேலோ அவர் வந்து WWEக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டு ரிட்டர்ன் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் ரிட்டர்ன் ஆகி வந்தாலும் அவருக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நல்ல மேட்ச் தருவாங்களான்னு டவுட் தான். இருக்கிற ரெஸ்லருக்கே சாம்பியன்ஷிப் தரமாட்டேன்றாங்க, நல்ல மேட்ச் தரமாட்டேன்றாங்க, ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இவர் ரிட்டர்ன் வந்து எவாமெரி வந்த மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷ்னல் ஆஃப் டாமினேஷன் ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீமில் ராக் கூட இருப்பார். அந்த டீம் வந்து ஆல் ஆஃப் ஃப்ளேமருக்கு இந்த வருஷம் இண்டெக்ட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ரிசல்ட் டாக் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆலியா பண்ண ஒரு கின்னஸ் ரெக்கார்டை தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் ஆலியா வந்து நட்டாலியாவை ஜஸ்ட் 3.17 செகண்டில் அவுட் ஆக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இப்போதைக்கு WWE உமன்ஸ் மேட்ச்லேயே ரொம்ப சீக்கிரம் வின் பண்ண மேட்ச்னால் இந்த மேட்ச் தான் சொல்லப்படுது. ஆலியா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆலியாவுக்கு WWEல ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு பிகினிங் தான். நம்ம கடைசியாக என்ன மேட்டர் பார்க்க போகிறோம்னா, நம்ம ட்ரிபிள் H பண்ண ஒரு அம்லி தும்லி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, ரெசல்மேனியா 35 முன்னாடி மேடியன் ஸ்கொயர் கார்டனில் NJPW ROHக்கு ஒரு மேட்ச் இருந்திருக்கு. ஆனால் ட்ரிபிள் H மேடியன் ஸ்கொயர் கார்டனை அந்த மேட்சை கேன்சல் பண்ணுங்கள், அவங்களுக்கு மேட்ச் அங்கே நடத்த அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் லீக் ஆகிருக்கு. லீக் ஆகிருக்கிட்டு ஃபேன்ஸ் நிறையா பேர் ட்ரிபிள் H திட்டிகிட்டு இருக்காங்க. அவர் WWEல மட்டும் வில்லன் இல்லை, WWE மட்டும் ஹீல் இல்லை, அவர் ரியல் லைஃப்லேயும் ஹீல் தான் அப்படின்னு அவரை ரொம்ப கடுமையாக திட்டிகிட்டு இருக்காங்க.